என்ன வந்து வெளிக்கிட சொல்லிட்டால் எங்கேயே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரம் 12:40 எனக்கு சரியாக பசிக்குது. சோறு மட்டும் பண்ணியிருக்கிறாள் இவளோட ட்ரிக்ஸ் என்னன்னு சொன்னால் என்ன வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுவோம்னு சொல்லிண்டு. எனக்கு அது டைம் இல்லை, எனக்கு நானே எல்லா நாளும் செஞ்சிட்ருக்கேலானே. அது வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணணும், அதை உங்களுக்கு காட்டி பண்ணுறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் இன்றைக்கு வந்து நான் இவ்வளோ விடுற மாதிரி இல்லை, என்னென்னா இன்றைக்கு வந்து எனக்கு என்ன இயலாது அவ்வளோ பண்ண வைக்கணும். அப்போ அதுக்காண்டி தான் இப்போ நான் வாங்க நம்ம போய் என்ன சொல்கிறாவன்னு பார்ப்போம். ஹலோ மேடம், இப்போ என்ன வலிக்கிட சொல்லி போட்டு நீ அயன் பண்ணுறா, இப்போ அயன் பண்ணிட்டு இப்போ எங்கே வலிக்கிற? இப்போ எனக்கு பசிக்குது முதல், எனக்கு சாப்பாடு வேணும். என்னோட பொண்டாட்டி என்ன பண்ணித்தாரால் பசிக்குது எனக்கு, வா வா. இப்ப எங்க வலிக்கிற? இப்ப எங்க வெளியில போகணும், தேங்காயில தேங்காய புளிஞ்சி தண்ணி சோறு தர போறியோ? இப்ப என்ன கறி வைங்க என்ன சாப்பிடறதுக்கு? மாசிக்குளம் போய்க்குவா நான்? அப்ப மாசிக்குளம் போய்க்குவா? தக்காளி சாதம் தக்காளி சாதத்துக்கு தக்காளி தண்ணி பண்ணணும். இது இப்ப தேங்காய் எடுத்துடா. உங்களுக்கு தேங்காய் தானே பிடிக்கும், அதனால தேங்காயிலே ஒரு சாதம் பண்ண போறேன். என்னது? தேங்காயிலே ஒரு சாதம் பண்ண போறேன், இந்தியன் டிஷ் தான். தேங்காயில ஒரு சாதமா? ஆமா. துருவி தேங்காயில துருவி சாப்பாடு சமைச்சுக்காரன் தேங்காயில. சரி ஓகே, இப்போ என்ன தேங்காய் திருவணுமா? நான் தான் எப்படியோ என்ன வேலை வாங்குவதா தான் உண்ட முக்கியமான நோக்கம். ஆ திருவி முடிச்சிட்டியா? ஓகே. அந்த குட்டி தேங்காய் துருவியில் வந்து நான் இந்த தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஸோ இதை எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வந்து தாளிப்புக்கு தேவையானது வந்து கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு. என்கிட்ட வந்து கொஞ்சம் வேர்க்கடலை இருக்குது, அதுவுமே நம்ம சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து வாங்க நம்ம வந்து இதை செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வடித்த சாதம், சாதம் வந்து கொஞ்சம் உதிரியாக வந்து நீங்கள் வடித்து இல்லை வேக வச்சு வச்சுக்கணும். உதிரியாக வரணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டீங்க, அதாவது நல்லெண்ணையோ தேங்காயோ ஒரு ஆயில் கொஞ்சம் அந்த தண்ணியில் சேர்த்துட்டிங்கன்னா சாதம் வந்து குலையாது. சின்ன டிப்ஸு, கொஞ்சம் உதிரியாக வந்து சாப்பாடும் வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து வாங்க நம்ம வந்து தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சொல்லுவாங்க வாகனம் ஓட்டும்போது ஓட்ட தெரிஞ்ச ஒரு சாரதி பக்கத்தில் இருந்தானு சொன்னால் அந்த சாரதிக்கு நடுக்கி கொண்டிருக்குமா? அதை ஏன் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த சமையல் வேலை செய்யக்குள்ள வந்து சமைக்கிறவனோட நம்ம பக்கத்தில் இருந்தானு சொல்லி சொன்னால் அவன்கிட்ட கை நமனமனம்னு இருக்கும். ஏன்னு கேட்டால் இது எப்படி பண்ணுறாள் என்ன பண்ணுறாள் அப்படின்னு சொல்லி பார்க்க. இவளோட ஒரே சண்டை தான் பிடிக்கிறேன், நான் வந்து ஸ்ரீலங்கா டிஷ்ஷை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கேட்க மாட்டார். இல்ல நீ பண்ணாத, நான் இதை பண்றேன். என்ன பண்ற? ரசம் வைப்பாள். அதான் நான் இப்ப இன்னைக்கு நான் இன்னும் சமைக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் சொன்னேன் நான். அதான் உண்மையான விஷயம், இன்னைக்கு நீ சமைக்கணும், நான் அதை சாப்பிடணும். அதான் மக்களை வேற ஒன்றும் இல்ல. ஓகே மக்களை, இதான் அந்த என்னன்னு சொன்னா சமைக்கிறவன் பக்கத்துல இருந்தாங்க கடை கடந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி. ஓகே நம்ம இந்த ப்ரொசஸுக்கு போவோம், என்ன பண்றதுன்னு பாப்போமா. ஓகே இது தெரியாத மக்களே, கேஸை பத்த வைக்கணும். உங்களுக்கு தெரியும் மக்களே, சட்டியை வச்சிடுவாள். ஓகே இப்போ வந்து முக்கியமாக வந்து இதுதான் தேவையானது உங்களுக்கு காட்டிருப்பா ஏற்கனவே. இது வந்து இம்பார்ட்டண்டான விஷயம், முக்கியமான விஷயத்த மறந்துட்டாவு, சோறு மறந்துட்டாவு. இதுதான் சோறு, சோறு. ஓகே இப்போ வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து இது, இந்த கோகனட் ரைஸ்க்கு வந்து நம்ம வந்து கோகனட் ஆயில் தான் சேர்க்கணும். இது வந்து தேங்காய் சாதம் செய்யறதுக்காக வேண்டி தேங்காயில இருந்து எடுத்து எண்ணெயை ஊத்த போறாங்க. இப்போ குக்கிங் கோகனட் ஆயில் வாங்கி வச்சிருக்கோம், அந்த கோகனட் ஆயில் தான் கொஞ்சம் நல்லா நிறையவே சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் இப்போ ஊற்றினோடனே வரும் சூப்பராக. ஸோ இதை வந்து கடுகு போட்டுக்கணும் ஆஸ் யூஷுவல். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, தாளிப்புக்கு உளுத்தம்பருப்புன்னு சொன்னால் உளுந்து, உளுந்து. ஓகே கடலைப்பருப்பு போடுங்க. இது கடலைப்பருப்புனா வடை சுடுற பருப்பு, கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு
வடைப்பருப்பு நம்ம ஊர்ல. எனக்கு இது வந்து ரைஸ்ல சேர்த்து சாப்பிடுறது வந்து ரொம்பவே பிடிக்கும், அதனால நான் நிறைய சேர்த்துப்பேன். பட் உங்களுக்கு கொஞ்சமா இல்ல நல்லா இருக்கு, அது கடிச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா தான் இருக்கு, இல்லன்னு சொல்லல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து வேர்க்கடலையும் இதுல சேர்க்கிறேன். கச்சாங்கோட்டை போட்டு கச்சாங்கோட்டை, வேர்க்கடலை வந்து தெரியாது என்னன்னு, நாங்க கச்சாங்கோட்டைன்னு சொல்லுவோம். தேங்காய் போட்டு தேங்காயும் பொரியணுமா? ஆமா, தேங்காவும் அந்த தேங்காய் எண்ணெயில லைட்டா கொஞ்சம் பொரியணும். அதாவது கொஞ்சம் அந்த தண்ணியா இருக்கும்ல தேங்காய்லாம், அது போறதும் கொஞ்சம் முறுமுறு வர மாதிரி. ஸோ இதுதான் வந்து நம்மளோட அந்த கலவை. இதுல வந்து நம்ம சாப்பாடை வந்து இப்போ சுட்ட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா கொட்டி கிளறுங்க, கொஞ்சம் கொஞ்சமா. முடிஞ்சுதாங்க பிரட்டி? சரி முடிஞ்சானே, தவம் சாப்பிட்றதுக்கு நான் பசிக்குது எனக்கு. என்ன செய்ய போற? டெக்கரேஷனா? ஐயோ ஆகும்னா கொத்தமல்லியையும் புதினாவையும் புட்டா முருகா. கொத்தமல்லி வந்து எனக்கு ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு விஷயம். பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய ஸ்ரீலங்கன் பீப்புள் வந்து இதை பண்ணிட்டாங்க. சரி, ஸோ இதுதான் என்னோட தேங்காய் சாதம். உண்மையான கமெண்ட்ஸ் சூப்பரா இருக்கா? உண்மையா நல்லா இருக்கு. ஒரு 3 மினிட்ஸில் நம்ம வந்து ரெசிபி ரெடி பண்ணிடலாம். உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக அந்த இஞ்சி, அப்புறம் அந்த தேங்காய் அதுக்கப்புறம் அந்த கடலை இன்னும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வேறு என்ன, நான் வந்து வேர்க்கடலை சேர்த்தேன். நல்லா இருக்கு, உண்மையாகவே சுமையாக இருக்கு. வடப்பருப்பு கடிவரில் பொறிஞ்சி வடப்பருப்பு கடிவரது நல்ல டேஸ்ட்டாக இருக்கு, நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேர்க்கடலையுமே சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்ரீலங்கன்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். உண்மையாகவே ட்ரை பண்ணுங்கள். வடப்பருப்பை வந்து போட்டு இப்படி இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்கு. நான் வந்து பண்ணித்தரேன் ஸ்ரீலங்கால அம்மா அப்பா. நானே பண்ணித்தரேன், என்ன கூப்பிட்டு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து கண்டிப்பாக இந்த தேங்காய் சாதம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு எனக்கும் வந்து அப்டேட் பண்ணுங்க, நல்லா வந்ததா எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மீதி இருக்க சாதம் இப்போ மரவள்ளிக்கிழங்க பொறிச்சு போனேன், வெட்டுனது அப்படியே இருக்கு. மரவள்ளிக்கிழங்கு பொறிச்சு அவர் சாப்பிட போறாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எனக்கு வந்து இப்போ என்னோட கொஞ்சம் வெளில போகிற டைம் ஆயிடுச்சு. அப்கமிங் வீடியோ வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது, பார்த்துட்டே இருங்க எங்களோட சேனலை. கண்டிப்பாக வந்து இந்த தேங்காய் சாதம் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, லைக் பண்ணுங்க மக்களே. இருக்கு, ஓகே பாய். நீங்கள் பாய் சொல்லியா? ஓகே பாய் பாய் பாய். ரெடி ஆகிட்டாரு, அவர் குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. பாய்.